பல மாவட்டங்களில் தொடர்ந்து அந்த பனிப்பொழிவினுடைய தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா சில மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவு அதிகாலை 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாக ரொம்ப ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் வடகிழக்கு பருவமழை சரியாக எங்களுக்கு வந்து பதிவாகலை, ரொம்ப குறைவான மழை தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில மாவட்டங்களிலும், இன்னொரு சில மாவட்டங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு வந்து அதிக மழை வந்து கிடச்சிருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற கமெண்ட்டும், 2 விதமான கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கம் எங்களுக்கெலாம் மழையே வரல, எங்களுக்கெலாம் எப்போது அடுத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சென்னை மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திரும்பி வருது. சென்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 80% போல் நமக்கு இயல்பு நிலை திரும்பினாலும், இன்னும் நமக்கு தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் இன்னும் நிறைய இடங்களில் வெள்ள பாதிப்புகள் இருக்குது. சீக்கிரமாகவே இந்த 2 பகுதிகளும் முழுமையாக நமக்கு அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு திரும்பிடும். அடுத்த மழைப்பொழிவு மீண்டும் இதே பகுதிகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா, இல்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மறுபடியும் மழை வருமான்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம அது குறித்து பார்த்துடலாம். ஏன்னா மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பனிப்பொழிவுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் மிக அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் மிக மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது வாட்டி வதைத்து கொண்டு இருக்குது. அதில் வந்து கரூர் மாவட்டத்தில் நம்ம அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும், குறைஞ்சபட்ச வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தில் 14 டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாகியிருக்கு. 14 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைந்த வெப்பநிலை, கடுமையான பனிப்பொழிவுனே சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி விட நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான பனிப்பொழிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் என இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே எல்லா வருஷமே, ஏதோ இந்த வருஷம் மட்டும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரம்னு சொல்ல முடியாது, கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள் தான் அதிகப்படியான பனிப்பொழிவு கிடைக்கும். ஏன்னா அது எல்லாமே மலைப்பகுதிகள், உள் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் நமக்கு மலைப்பகுதிகளை பார்க்க முடியும். அதனால் அந்த வெப்பநிலைங்கிறது ரொம்ப குறைந்து காணப்படும். அதிக நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான பனிப்பொழிவுகள் எல்லா ஆண்டுமே வந்து சந்திக்கும். அதே போல் இந்த ஆண்டுமே பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு பக்கம் மழைப்பொழிவுகள், ஏன்னா நிறைய காற்று சுழற்சிகள், புயல் சின்னங்கள் நிறைய உருவாகினாலும் அது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மழையை கொடுக்க போகுதுங்கிறது தான் நம்ம இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். December 29, 30, 31 மிதமானது முதல் கனமழையாக தொடங்கி பின்னர் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழை கண்டிப்பாக அதிகரிக்கும். முதல்ல இந்த மழை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் முதல்ல இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும். அது ஒரு லேசான மழை, மிதமான மழையாக பெய்ய தொடங்கி அதற்கு பிறகு கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமடையும். ஏன்னா எல்லா இடங்களுக்குமே நமக்கு உறுதியான மழை வாய்ப்புகள் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பெய்யலையோ எல்லா இடங்களுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவுங்கிறது இந்த மாத இறுதியில் கணிசமாக அதிகரிக்க தொடங்கி அப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் வெளுத்து வாங்கும். ஏன்னா நமக்கு இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் பருவமழை இருக்குது. நிறைய பேர் வந்து அவ்வளோதானா பனிப்பொழிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் மழையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக பனி பெய்தால் மழை குறையும்னு என்று சொல்வார்கள், அதுதானா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து இப்போது பனிப்பொழிவு வந்தால் மழை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதங்கள் வரைக்கும் மழை இருக்குது. உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் மீண்டுமாக அடுத்த சுற்று மழை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். December 29 to January 7 வரை நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நமக்கு தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவானது தீவிரமடையும். எல்லா பகுதிகளுக்கும் மிக மிக கடுமையான மழைப்பொழிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாருமே லைக் பண்ணால் கண்டிப்பாக இந்நேரம் தமிழ்நாடு முழுவதுமாக இந்நேரம் மழை வந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா வேகமாக அந்த பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடல் பகுதிகளிலும் உருவாக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு மழை முடிந்த பிறகோ அல்லது நாளைய தினத்தில் மழை வரப்போகிறது என்று நம்ம இன்றைக்கு சொல்கிறது கிடையாது. நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு மழை அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மாவட்டத்தில் இப்போ உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம். இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல்ல, ஆனால் வரும் நாட்களில் உங்களுக்கு மழை வரப்போகுது.
எதுக்காக இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு கனமழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் வரப்போகிறது. இந்த டிசம்பர் கடைசி 3 நாட்கள் மற்றும் ஜனவரி 1 வாரத்தில் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் மீண்டும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு மழை பொழிவு வருது அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வராது. ஒரு சில நேரங்கள் நமக்கு ஓய்வு கொடுக்கும் மழை பொழிவு. இப்போ தூத்துக்குடியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மழை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கு. மறுபடியும் அந்த கனமழை வந்து தொடங்கும். இந்த ஓய்வு கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் தான் கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் மழை கிட்ட வரப்போ நீங்கள் எச்சரிக்கையாகி நீங்கள் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் மழை வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் தயாராக இருங்க. ஏன்னா பருவமழை வந்து எப்போ தமிழ்நாட்டை விட்டு விலகுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அந்த ஆபத்துகள் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயல் சின்னங்களும் நமக்கு வந்து உருவாகி கொண்டே தான் இருக்கும். மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் தமிழ்நாட்டில். இப்போது உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அந்த புத்தாண்டு காலகட்டங்கள், அதுக்கப்புறம் புத்தாண்டு முடிந்து நமக்கு அந்த மழையினுடைய தீவிரங்கள் தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இருக்கும். நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது. தற்காலிகமாக இப்போ தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் இருக்குது. மறுபடியும் அந்த மழை தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்கள் கவனமாகவே இருங்க. மழை பொழிவு மீண்டும் இந்த பகுதிகளுக்கு தீவிரமடைய ஆரம்பிக்கும். அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் என்ன ப்ரோ ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பகுதிகளுக்கு லேசான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியான மழை பொழிவுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் ஆங்காங்கே வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா 24 மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம வானிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே நீங்கள் பார்க்குற 100% நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டேட் முதற்கொண்டு சொல்லிகிட்டு இருக்கோம், எந்த டேட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில், எந்த அளவிற்கு நமக்கு மீண்டும் அதிக கனமழை வந்து கிடைக்க போகுதுங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம். பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். எதனால் இப்போ நமக்கு இந்த மழை பொழிவுகளுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிகமாக தான் இருக்க செய்யும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கலாம். இனி வரும் நாட்களில் இந்த பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாகவே இருக்கும். தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழக்கு சுழற்சி அதே பகுதியில் இன்றைக்கும் நிலவுவதன் காரணமாக மிதமான மழை பொழிவுகள் இன்றைக்கும், இனி வரக்கூடிய 29, 30, 31 தேதிகள் அப்புறம் ஜனவரி 1 வாரத்தில் பரவலாக அந்த கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மீனவர்களுக்கும் எங்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறோம். குமரி கடல் பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு உறுதியாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இனி வரும் நாட்களில் கடும் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும். அதிகாலை பனிப்பொழிவு மட்டும் இல்லை, அதிகாலையில் மிக கடுமையான பனிப்பொழிவு இருந்தாலும் பகல் நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு காணப்படும். உள் மாவட்டத்தில் வந்து பகல் நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இரவு நேரங்களில் மீண்டும் பனிப்பொழிவுங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும். ரொம்ப கவனமாக இருங்க. பனிப்பொழிவு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மழை பொழிவும் இன்னும் அடுத்த சில நாட்களில் கடலோர மாவட்டத்தில் தீவிரமடைய தொடங்கிறோம். புயல் சின்னங்கள் நிறைய உருவாகும். அரபிக்கடலில் ஒன்று, வங்கக்கடலில் ஒன்று. இதன் காரணமாக தமிழக, அதுதான் தென் தமிழக கடலோர பகுதிகள், அதுக்காக தான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம். ஏன்னா தூத்துக்குடியில் வந்து பெய்த பகுதிகளுக்கே மறுபடியும் மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா அடுத்து ஜனவரி 1 வாரத்தில் மீண்டுமாக நமக்கு தென் தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. இப்பொழுதே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். தொடர்ந்து மழை கிட்ட வந்த பிறகு தயவுசெய்து யாருமே முன்னெச்சரிக்கையாக இருக்காதீங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி இப்போ எப்பெல்லாம் நமக்கு இந்த மழை வந்து ஓய்வு கொடுக்குதோ இந்த ஓய்வான நேரங்களில் தான் நீங்கள் வந்து அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள் இனி வரும் நாட்களில் மழையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பெரும்பாலும் நீங்கள் மழை எதிர்பார்க்க முடியாது. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அந்த லேசான மழை மிதமான மழையாக இருக்குமே தவிர அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களை எதிர்பார்க்காதீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் பெருமளவு நமக்கு மழை பொழிவு இருக்காது. லேசான மழை, மிதமான மழை மட்டுமே இருக்கும்.
சீக்கிரமாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் லைவ் செக்ஷன் பார்க்கணும். மறக்காமல் டேட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறைங்கிறதுலாம் இல்லை, தினந்தோறும் 24 மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து இருக்கிறோம். எப்போ வேணாலுமே நீங்கள் லைவில் வரலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்தலாம்.